VPN-னா என்ன, எப்படி கனெக்ட் ஆகுது என்பதை பற்றி இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். VPN விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் தான் VPN சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் ப்ரைவேட்டாக கனெக்ட் ஆகுது, அதாவது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வழியாக கனெக்ட் ஆகாமல் இது தனி சர்வர் மூலம் நமக்கு கனெக்ட் ஆகிட்டு நமக்கு தேவையான தகவலை தருது. லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மூலம் கனெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு தேவையான தகவலை இன்டர்நெட் மூலம், அதாவது பப்ளிக்காக சர்ச் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம இணையதளத்துக்குரிய ஐபி அட்ரஸை ஒவ்வொரு இடத்துலையும் சேவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தகவலை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம கம்ப்யூட்டரில் நெட்டு கனெக்ட் பண்ணும்போது ஹோம், ஆஃபீஸ், இதில் எதில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விண்டோ வரும். அதில் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஹோம் அல்லது ஆஃபீஸ் வழியாக லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கை கனெக்ட் ஆகிட்டு பப்ளிக்காக நமக்கு தேவையான தகவல்களை நமக்கு சர்ச் பண்ணி தருது. VPN அது மாதிரி பண்ணுறதில்லை. எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் ஒரு VPN சர்வர் இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த VPN சர்வர் மூலம் சர்ச் பண்ணி தருது. அந்த டைமில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சர்வரோட ஐபி அட்ரஸை தான் அங்கே காமிக்குது, நம்ம ஐபி அட்ரஸை மறைச்சிடுது. சில நாடுகளில் சில நாட்டின் இணையதளங்களை எல்லாமே பேன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது தடை செய்து வச்சுருப்பாங்க. இந்த தடையை நீக்கி, அதாவது இந்த தடையை உடைச்சிட்டு தடை செய்யப்பட்ட இணையதளங்களில் இருக்கக்கூடிய தகவல்களை ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இன்ன ஒரு தகவல் என்னென்னா, VPN ப்ராக்ஸி ரெண்டு நெட்ஒர்க் சொல்கிறாங்க. VPN விட ப்ராக்ஸி தான் ரொம்ப சேஃபானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சொன்ன தகவல்கள் ஏதாவது தவறு இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் என்ன தவறு, அதற்கான மாற்று வழிகள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். VPN என்ற விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் என்ற டெக்னாலஜி பல ஆண்டுகளாக நடைமுறையில் தான் இருக்குது. 94 கண்ட்ரிகளில் இது செயல்பட்டு கொண்டு தான் வருது. ஆரம்ப கட்டத்தில் சில நிறுவனங்கள் தன்னுடைய தகவல்களை ரகசியமாக அனுப்பணும் அப்படின்றதுக்காக VPN-ஐ பயன்படுத்தி வந்தாங்க. இப்போ இதை பப்ளிக் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து வந்துடுச்சு. நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இணையதளங்களையும் லிங்க்குகளையும் விசிட் பண்ணுறதுக்கு இந்த VPN சர்வர் நமக்கு உதவியாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் சில தகவல்களை நமக்கு வழங்காத அளவுக்கு தடுத்துடுறாங்க. நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு அப்படின்றது கூட குறிக்கோளாக இருக்கலாம். இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ், டவுன்லோட் லிங்க்ஸ் அல்லது விசிட்டர்ஸ் லிங்க்ஸ், இதெல்லாமே நமக்கு முக்கியமாக இருக்குது. இதை பார்க்கணும் அப்படின்னா VPN சர்வரை பயன்படுத்தி இந்த தகவல்களை நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், blindhelp.net இந்த இணையதளத்தில் நமக்கு தேவையான பல சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கிராக் வெர்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நடைமுறை சட்டத்திட்டங்களை பார்க்கும்போது இது இல்லீகல் கூட சொல்லலாம். இந்த இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு சில மாதங்களா ஒர்க் ஆகாம இருக்கலாம். இந்த VPN வச்சு நீங்க தாராளமா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சில நிறுவனங்கள்ல குறிப்பிட்ட சோசியல் மீடியாவை எல்லாமே பிளாக் பண்ணிருப்பாங்க, அதாவது பிளாக் பண்ணிருப்பாங்க. இது மாதிரி பிளாக் செய்யப்பட்ட இணையதளங்களுக்கு இந்த VPN சர்வர் வழியா நம்ம இணையதளங்களுக்கு சென்று நமக்கு தேவையான தகவல்களை திரட்டி கொள்ளலாம். சில தூதரகங்கள் அல்லது நிறுவனங்கள் ஒரு தகவல்களை ரகசியமா மெயில் அனுப்பவோ ஒரு இடத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கருவியா இந்த VPN பயன்படுது. இணைய திருடர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல VPN சர்வர் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. ஏர்போர்ட், பப்ளிக் பிளேஸ், ரயில்வே ஸ்டேஷன், இது மாதிரி இடத்துல பப்ளிக் வைஃபை இருக்கும். அந்த ஹாட்ஸ்பாட்ல நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மள ஹேக் பண்ணக்கூடிய நிறைய சான்சஸ் இங்க இருக்குது. இது மாதிரியான சூழ்நிலையில பப்ளிக் வைஃபைல உங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. VPN சர்வர் மூலம் இது மாதிரியான ஹேக்கிங்கை முற்றிலுமா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு கனெக்ஷன் எப்படி உருவாகுது, ஒரு தகவல் எப்படி போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா, நம்ம கணிப்பொறியில இருந்து ரவுட்டருக்கு போகும், ரவுட்டர்ல இருந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும், அங்கிருந்து இன்டர்நெட் போகும், இன்டர்நெட் போயிட்டு பப்ளிக்கா நம்ம தேடக்கூடிய தகவல்களை சர்ச் பண்ணோம். அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ் எந்தெந்த இடத்துல எல்லாமே நம்மளுடைய தகவல்கள் தேடுதல் கொண்டு போகுதோ அந்தந்த இடத்துல எல்லாமே நம்ம ஐபி அட்ரஸ ஒவ்வொரு இடத்துலயும் சேவ் பண்ணிட்டு தான் போகும். இந்த ஐபி அட்ரஸ் ஒவ்வொரு இடத்துலயும் சேவ் ஆகுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற்காலத்தில் ஒரு ஃபியூச்சரில் இது மாதிரி தகவல்கள் இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து தேடினாங்க அப்படின்றதுக்காக, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஐபி அட்ரஸ் சேவ் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி சேவ் பண்ணியிருக்கிற நம்ம ஐபி அட்ரஸ் நம்ம கணிப்பொறி மூலம் வேற ஒருத்தவங்க இல்லீகல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிடும். VPN மூலம் ஒரு தகவலை நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுட்டர் போகும், ரவுட்டர்ல இருந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும், அங்கிருந்து இன்டர்நெட் போகும். இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, VPN சர்வர் எந்த இடத்துல இருக்குதோ, ஃபாரின்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த சர்வரை தான் நம்ம கனெக்ட் ஆகும்.
அதனால நம்ம ஐபி அட்ரஸ் மறைக்கப்பட்டு, எக்ஸாம்பிள் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் தான் காட்டும். நம்ம இங்கிருந்து, அதாவது தஞ்சாவூர்லேருந்து இவர் இதெல்லாம் சர்ச் பண்ணாரு அப்படின்றதுக்கு பதில் அமெரிக்காவிலிருந்து இதை சர்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இது காமிக்கும். அதனால நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த விபிஎன்னை ப்ரொவைட் பண்ணுறவங்க ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் இருக்கு. இதில் நம்ம பணம் கட்டி வாங்கிக்கிற விபிஎன் சர்வரும் இருக்குது, அதே மாதிரி நமக்காக ஃப்ரீயாக தரக்கூடிய சர்வரும் இருக்கு. ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு பயன்படுத்தக்கூடிய விபிஎன், இப்போதைக்கு இந்த வீடியோவில் நாலு சொல்கிறேன். ஹாட்ஸ்பாட் ஷீல்டு விபிஎன் ஒன்று இருக்கு, ஓபரா விபிஎன் ஒன்று இருக்கு, டச் விபிஎன் ஒன்று இருக்கு, டர்போ விபிஎன் இருக்கு. அடுத்த டுட்டோரியலில் நம்ம மொபைல் வழியாக விபிஎன்னை எப்படி கனெக்ட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, பிளாக்டு வெப்சைட்டை எப்படி விசிட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.